அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹும். ஒரு ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஹதீஸை பயன்படுத்துவது மிக மிக அவசியம் என்ற அடிப்படையில் தங்களுக்கு ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், புகாரியினுடைய ஹதீஸ் இது, இதா கான ஜுன்ஹுல் லைலி அவ் அம்சைத்தும் தக்குஃபு சிபியானக்கும், அவ்வாறு இருள் சூழ்ந்து விடுமேயானால் அல்லது மாலை வந்து விடுமேயானால், தகுஃபூ சிபியானக்கும், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அவங்கள வெளியே விடாதீங்க, நீங்கள் தடுத்து வைத்துக்கங்க. ஏன்னா அது காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்ன ஷைத்தான தந்தஷிரு ஹைன இதின், ஏனென்றால் அந்த நேரத்தில் ஷைத்தான் பூமியில் பரவுகிறான், பூமியில் அவன் பரவி அவனுடைய நேரமாக அந்த நேரம் இருக்கிறது, எனவே இரவு சூழ்ந்து விடுமேயானால் அல்லது மாலை வந்து விடுமேயானால் உங்களது குழந்தைகளை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தஹப ஸாஅத்தும் மினல் லைலி, அவ்வாறு இரவிலிருந்து ஒரு பகுதி கடந்து விடுமேயானால், அந்த நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு இஷா நேரம் வந்துருச்சு, ஃபஹல்லூஹும், அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள். வீட்டில் அடைச்சி வச்சிருக்க தேவையில்லை, கொஞ்சம் அப்படியே அவங்க வந்து வீட்டை சுத்திட அவங்கையும் போக நினைக்கிறாங்க, ஒரு கடகண்ணிக்கு போக நினைக்கிறாங்க, நீங்க விட்டுருங்க. இரவு இஷாலாம் தொழுதுட்டு வந்துட்டாங்க, அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஅக்லிகுல் அபுவாப, உங்களுடைய வீடுகளினுடைய கதவுகளை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள், வதுக்குரு ஸ்மல்லாஹ், மேலும் அல்லாஹுவை நீங்கள் திக்ரு செய்தவர்களாக மூடுங்கள். அந்த நிலைய ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எப்படி மூடணும், பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், அல்லாஹுவை திக்ரு செய்த வண்ணமாக நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள். வீட்டில் ஏன் கதவுகளை மூடிக்கொள்ளணும், ரசூல் அதை காரணம் சொல்றாங்க, ஏனென்றால் ஷைத்தான் மூடியிருக்கும் கதவுகளை திறக்க வல்லமை படைத்தவன் அல்ல. உங்களுடைய வீடுகளை நீங்க மூடிக்கிட்டீங்க, உங்க கதவுகளை நீங்க மூடிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை தாண்டி ஷைத்தானால வர முடியாது, எனவே நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய குடிபானங்களை நீங்கள் மூடி வைத்துக் கொள்ளுங்கள், தண்ணி வச்சிருக்கிறோம் அல்லது வேற ஏதாவது ஒரு பொருள் நம்ம திறந்து வச்சிருக்கிறோம், அதெல்லாம் நீங்க மூடி வச்சிருங்க, வதுக்குருஸ்மல்லா, அந்த நிலையிலும் அல்லாஹுவை நீங்கள் திக்ரு செய்யுங்கள், வஹம்மிருவானியத்தக்கும், மேலும் உங்களுடைய பாத்திரங்களை நீங்கள் மூடி வையுங்கள், வதுக்குருஸ்மல்லா, அல்லாஹுவை திக்ரு செய்த வண்ணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த அளவுக்கு பாத்திரங்களை வீட்டுல மூடி வைக்க சொல்றாங்க நைட் நேரத்துலன்னு சொன்னா, ரசூலா சொல்றாங்க, வலவ் அன் தஅருது அலைஹி ஷைஅன், அதன் மீது ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் மேலோட்டமாகவாவது வைத்து விடுங்கள். அந்த அந்த பொருள் மேல ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பொருள் மேல ஏதாவது ஒரு கரண்டியையோ ஏதாவது ஒரு குச்சியவோ நீங்க ஏதாவது வச்சிருங்க, அப்படியே திறந்து விடாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. அதாவது எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றா சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, நீங்க இரவு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்க பசங்களை உங்க வீட்டுக்குள்ள வைங்க, அவங்களை வெளியே விடாதீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க சாதாரணமா உங்களுடைய போர்டிகோக்குள்ள உங்களுடைய காம்பவுண்டுக்குள்ள எங்கேயும் போக நினைக்கிறாங்களா குழந்தைங்க, விடுங்க, இரவு நேரம் ஆயிடுச்சு, இஷாலாம் தொழுதுட்டு வந்தாச்சுன்னா உங்களுடைய வீடுகளுடைய கதவுகளை நீங்க மூடிக்கொள்ளுங்க, பிஸ்மில்லா சொல்லி மூடுங்க, ஏன்னா பூட்டிய கதவுகளை ஷைத்தானால திறக்க முடியாது. அடுத்து என்ன செய்யணும், ரசூலா சொல்லி தர்றாங்க, நீங்க உங்களுடைய குடிபானங்களை நீங்கள் மூடி வைத்துக் கொள்ளுங்கள், அதையும் அல்லாஹுவை திக்ரு செய்த வண்ணமாக நீங்க மூடுங்க. அடுத்து அல்லாஹுவை திக்ரு செய்த வண்ணமாக உங்களுடைய பாத்திரங்களை நீங்க மூடி வைத்துக் கொள்ளுங்க. எந்த அளவுக்கு அதன் மேல ஏதாவது ஒரு பொருளை வைக்கிற அளவுக்காவது நீங்க மூடிருங்க, மூடுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு கரண்டியை வச்சிருங்க, இந்த அளவுக்கு செய்யுங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய வீடுகளினுடைய விளக்கை நீங்கள் அணைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரலாம். இது ரசூலுல்லா இரவனுடைய நேரத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ரசூலா சொல்லி தர்றாங்க. இது புகாரியினுடைய ஹதீஸ், இது இதை ஒருவர் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல பரக்கத்து நிகழும், ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்காது, நம்ம வீட்டுல வந்து முசீபத்துகள் ஏற்படாது. மேலும் இதோடு சேர்த்து ரசூல்லா முஸ்லீமுடைய இன்னொரு ஹதீஸ் இருக்கு, அந்த ரசூல்லா ஏன் ஒரு மனிதர் வந்து சரியா எல்லா பாத்திரங்களையும் மூடணும் அப்படிங்கிற கூட ரசூலா விளக்க சொல்றாங்க முஸ்லீமுடைய ஹதீஸ் ஷரீஃப்ல. ஏனென்றால் ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு இரவு இருக்கிறது, என்சிலு ஃபீஹால் வபா, அந்த இரவிலே நோய் இறங்குகிறது, தீங்கு இறங்குகிறது. எந்த பாத்திரங்கள் எல்லாம் மூடப்படவில்லையோ, எந்த குடிபானங்கள் எல்லாம் மூடி வைக்கப்படவில்லையோ, அந்த தீங்கு அதில் இறங்கி விடுகிறது. எல்லா பாத்திரத்திலையும் எந்த பாத்திரமெல்லாம் மூடப்படாம இருக்கோ, எந்த பாத்திரம் எல்லாம் எந்த குடிபானங்கள் எல்லாம் மூடப்படாம இருக்கோ, அதுல எல்லாத்திலையும் இந்த தீங்கு இறங்கிரும், அந்த நோய் இறங்கிரும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்ப ஏன் ரசூலுல்லா மூடி வைக்க சொல்றாங்க பாத்திரங்களை, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை, நம்ம குடிபானங்களை, நம்ம நம்ம வீட்டுல வந்து என்ன செய்யக்கூடாதுங்க,
மூடி வைக்காம நைட் அப்படியே திறந்த வண்ணமாக இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே எடுத்து குடிக்கிறது, அப்படியே திறந்த வண்ணமாகவே இருக்கக்கூடிய அந்த அந்த பாத்திரங்களையே நம்ம வந்து என்ன செஞ்சிடற நைட்டு வச்சு எல்லாத்தெல்லாம் பார்த்தது திறந்து போட்டுறது, இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. இது முஸ்லீம் ஷெரீஃபினுடைய ஹதீஸ். இது நான் முன்னாடி சொன்னது புகாரியினுடைய ஹதீஸ். இப்போ ரொம்ப அற்புதமான ஹதீஸ், இதில் உங்களுக்கு பயன்படும் நம்ம நினைச்சோம். ரொம்ப இலகு இலகுவான விஷயங்கள் நம்ம ரசூலா சொன்னதை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில வரக்கத்து ஏற்படும். அதன் மூலமாக வீட்டில் நடக்கூடிய சண்டை சச்சரவுகள், சைத்தானுடைய ஊசலாட்டங்கள், மேலும் அதில் அதில் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளலாம். இதை நீங்கள் பயன்படுத்துங்கள், வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த ஹதீஸ் உங்களுக்கு பயன்படும் என்று நாம் உறுதியாக நம்புவதின் காரணத்தினால தான் இந்த ஹதீஸை உங்கள் வரை கொண்டு வர்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மீது அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள் புரிவானாக. நமது வீடுகளில் இந்த ஹதீஸின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. இன்ஷால்லா மீண்டும் நடத்தலிப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாதியா தர்பியா கோர்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு அதனுடைய முழு விளக்கத்தை நம்ம சொல்லிடுறோம். அது 3 மாதத்தினுடைய பயிற்சி வகுப்புகள். சாதியா தர்பியா கோர்ஸில் தொழுகையினுடைய முறைகள் உங்களுக்கு மிக நலவாக கற்றுக் கொடுக்கப்படும். தொழுகையினுடைய முறைகள், மேலும் அதில் ஓதக்கூடிய அத்தகையாத்தில இருந்து தரூத் இப்ராஹிமில் இருந்து என்னென்னலாம் சனாவில் இருந்து அது அனைத்தும் உங்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். 2வதாக தொழுகையில் ஓத வேண்டிய சூராக்கள் 5 முதல் 10 சூராக்கள் தஜ்வீதுடன் அவருக்கு மனனம் செய்விக்கப்படும். 3வதாக ஆதாபுகள், ஒழுக்கங்கள், வீட்டினுடைய ஒழுக்கங்கள், பள்ளியினுடைய ஒழுக்கங்கள், கழிவறையின் ஒழுக்கங்கள், இப்படியாக ஒழுக்கங்கள் அவர்களுக்கு உலமாக்களால் அவர்களுக்கு நடத்தப்படும். 4வதாக முக்கியமான தேவையான சுன்னத்தான துஆக்கள் அவர்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். 5வதாக 40 ஹதீஸுகள் மனனம் செய்விக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவர் ஒருவர் நமது 40 ஹதீஸுகளை மனனம் செய்வாரோ அவருக்கு மறுமையில் நாளில் நான் சிபாரிசு செய்யக்கூடியவனாக ஷஃபாத்து செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில 40 ஹதீஸுகள் அவருக்கு மனனம் சேவிக்கப்படும். இது அனைத்தும் ஜெய்யிதான உலமாக்களால் தங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். 3 மாதத்தினுடைய கோர்ஸ். அது எந்த காலத்திலும் நீங்க சேரலாம். ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனி நேரங்கள் கொடுக்கப்படும். இப்ப கீழே வரக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய தர்பியா கோர்ஸ் சம்பந்தமான முழு டீடைல்ஸ் தங்களுக்கு தரப்படும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 15 வயது முதல் எந்த வயதுள்ளவர்களாக இருந்தாலும் தாராளமாக நம்முடைய சாதியா தர்பியாவில் சேர்ந்து கொள்ளலாம். தங்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் கற்றுக் கொடுக்கப்படும். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய முழு டீடைல்ஸ் தங்களுக்கு கொடுக்கப்படும். தாங்கள் நம்முடைய சாதியா இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நிறுவனத்தினுடைய கல்வி பணிகள் சிறந்து விளங்க துவா செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த கல்வி பணிகளை கியாமத்து வரை அல்லாஹ் தொடரச் செய்வானாக. எல்லா விதமான நலங்களோடும் வளங்களோடும் இஸ்லாமிய சமூகம் வாழ்வதற்கான தோஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்கா.